ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிசினஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிசினஸ் எல்லார் வீட்லையும் டெய்லி யூஸ் ஆகக்கூடிய ப்ராடக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லியான ப்ராடக்டாக இருக்கிறதால இந்த ப்ராடக்ட்கான நீடு வேர்ல்டு வைடு இருக்கும். இந்த பிசினஸில் ப்ராடக்ட் நல்லா குவாலிட்டியாக பண்ணுறப்ப சுலபமாக ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கும் எக்ஸ்போர்ட் பண்ணியும் அதிக லாபம் சம்பாதிக்க முடியும். அதிக அளவில் இந்த ப்ராடக்ட்லாம் நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஓரியன்டாகவும் இருக்குது. இந்த ப்ராடக்டோட நீட் டெய்லி எல்லார் வீட்லேயும் இருக்கிறதால இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்டிங் அவ்வளோ பெரிய விஷயமாகவும் இருக்காது. ஈஸியாகவே மார்க்கெட்டிங் பண்ணிடலாம். அதுக்கான ஐடியாஸும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். அதே போல் இந்த பிஸ்னஸை நம்ம ரெண்டு டைப்பாக பண்ண முடியும். நம்மளே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணியும் பண்ணலாம், ஆல்ரெடி பண்ணவங்கள்ட்ட பை பண்ணி ரீசெல்லிங் ப்ராசஸ் பண்ணியும் பண்ணலாம். இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மியாக இருந்தாலே போதும், தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே போல் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பெரிய ஃபேக்ட்ரி செட்டப்லாம் நீட் இல்லை, சின்ன இடம் இருந்தாலே போதும், நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பெரிய குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம், பிஸ்னஸ் நாலேஜ் இருந்தால் போதும். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்னன்னு தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன, ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ இந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் எல்லார் வீட்லேயும் பயன்படக்கூடிய காயர் டிஷ்வாஷர் ஸ்க்ரப் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அமேசானில் இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்னவாக இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு வருவோம். அப்போ தான் நம்ம இந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த சின்ன பிஸ்னஸில் இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்குதானும் தெரியும். இந்த ப்ராடக்ட் 5 பீஸ் 150 ரூபா, 100 ரூபா, 12 பீஸ் 210 ரூபா, 10 பீஸ் 240 ரூபா, 20 பீஸ் 400 ரூபான்னு குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரியும் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியும் அமேசானில் சேல் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி என்ன இருக்குது இந்த ப்ராடக்ட்டில், ஏன் இந்த ப்ராடக்ட் இவ்வளோ ப்ரைஸ், இதுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எக்கோ ஃப்ரெண்ட்லியாக ப்ராடக்டாக இருக்குது. ஸோ நம்ம ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. அப்படி என்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுன்னு நம்ம பார்த்தோம்னா, முன்னாடியெல்லாம் நம்ம பாட்டி பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறாங்க அப்படின்னா தேங்காய் நாரை யூஸ் பண்ணி தான் வாஷ் பண்ணுவாங்க. அப்போல்லாம் ஸ்டீல் ஸ்க்ரப்போ இல்லை நைலான் ஸ்க்ரப்போ வந்ததில்லை. ஆனால் இப்போ எல்லாமே வந்ததுக்கப்புறம் மாறிட்டோம். நம்ம இதில் ஸ்டீல் ஸ்க்ரப்போ இல்லை நைலான் ஸ்க்ரப்போ யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறப்ப பாத்திரத்தில் ஏதாவது ஒரு ஓரத்தில் அந்த துகள்கள் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, குக் பண்ணுறப்ப நம்ம ஃபுட்டோட மிக்ஸ் ஆகி நம்மளோட ஹெல்த்துக்கு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். இன்னும் சொல்லப்போனால் கேன்சர் வரதுக்காக கூட சான்சஸ் இருக்குது. அதே நம்ம இந்த டைப் ஆஃப் ஆர்கானிக் காயர் ஸ்க்ரப் யூஸ் பண்ணுறப்ப நம்ம ஒருவேளை அதை சாப்பிட்டுட்டோம்னா கூட நமக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. சேம் டைம் ஸ்டீல் ஸ்க்ரப்போ இல்லை நைலான் ஸ்க்ரப்போ யூஸ் பண்ணி முடித்த அப்புறம் மக்காத குப்பையாக மாறிடும். அதே நேரத்தில் இந்த காயர் வாஷர் மக்கின குப்பையாக மாறிடும். இதனால் நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் இந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால இதுக்கு அந்தளவுக்கு டிமாண்ட் இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ப்ராசஸ் என்னென்னு அடுத்ததாக பார்க்கலாம். நம்ம இந்த பிஸ்னஸை ரெண்டு டைப்பாக பண்ண முடியும். ஒரு டைப் ஆஃப் மிஷின்லாம் செட் பண்ணி காயர் ஷீட் மார்க்கெட்டில் கிடைக்கும், அங்கே வாங்கிட்டு வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம பேக் ஆஃப் 3 அப்படி இல்லைனா பேக் ஆஃப் 5 சேர்த்து பேக் பண்ணி சேலுக்கு சென்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பீஸாகவும் சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். மிஷினோட காஸ்ட் என்ன வரும், எங்கே வாங்கலாம், அதோட ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸில் செகண்ட் ப்ராசஸ் பற்றியும் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம். செகண்ட் டைப் ரொம்பவே சிம்பிள் தான். மார்க்கெட்டில் ஆல்ரெடி ப்ராடக்ட் பண்ணவங்க 5 ரூபாய்க்கும் 7 ரூபாய்க்கும் ஒரு பீஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கள்ட்ட நம்ம பையிங் ஆர்டர் போட்டு சிம்பிளாக மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணி சேல் பண்ணிட்டு வரலாம். ஜஸ்ட்டு பை அண்ட் செல் ப்ராசஸ் தான். நம்ம ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம்ன்ற டீட்டெயிலும் அடுத்ததாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தோடோட ப்ராசஸ் பற்றி பார்த்தோம்னா, நம்மளே காயர் ஷீட் வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மிஷின் நமக்கு இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே கிடைக்கும். அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த வீடியோவில் எந்த ப்ரமோஷனும் நாங்கள் பண்ணல. மிஷின் டீட்டெயிலாக இருக்கட்டும், ரா மெட்டீரியல் பர்ச்சேசிங் டீட்டெயிலாக இருக்கட்டும், எதுவுமே நாங்கள் எந்த ப்ரமோஷனும் பண்ணல. எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த லிங்க்குமே கிடையாது. வீடியோ பர்பஸ்க்காக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேன்னு இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கோம். நாங்கள் ப்ரமோஷன் பண்ணுறதா நினைக்க வேணாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம மிஷினை பற்றி பார்க்கலாம். இந்தியா மார்ட் வெப்சைட்டில் நம்ம ஹைட்ராலிக் ப்ரெஷிங் மிஷின்னு சர்ச் பண்ணோம்னா, மதர்ஸ் டெக்னாலஜின்ற கம்பெனி மிஷின் 20,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட கம்பெனி பெங்களூரில் இருக்குது, தேவைப்பட்டால் இவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம காயர் ஷீட் எங்கே வாங்கலாம் பார்த்தோம்னா, நம்ம தமிழ்நாட்டிலே சப்ளை இருக்காங்க. காயர் ரோல்னு சர்ச் பண்ணால் ஒரு ரோல் 500 ரூபாய்க்கு சப்ளை பண்ணுறாங்க. குளோபல் க்ரீன் காயர் பித் ப்ராடக்ட்ஸ் சென்னையில் இருக்காங்க, ஐநா வரத்தில். அப்புறம் ஃபைபர் ஷீட்டை 1 ஸ்கொயர் ஃபீட் 32 ரூபான்னு ரேட்டு போட்டு இன்டாக்ரா ஃபார்ம்ஸ் கோயம்புத்தூரில் ஒரு கம்பெனி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ரெண்டு பேர்டையுமே நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நல்ல ப்ரைஸ் ரெடியூஸ் பண்ணியும் ஆர்டர்ஸ் எடுக்க முடியும். இதில் நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான். மிஷினில் நம்ம இந்த காயர் ஷீட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மிஷினை ப்ராசஸ் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். தேவையான சைஸில் ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணி கொடுத்துரும். மிஷின் இதுக்கு ஆட்டோமேட்டிக் மிஷினும் இருக்குது, மேனுவல் மிஷினும் இருக்குது. ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸும் வேரி ஆகும். நம்ம நார்மலாக
நார்மலாக ஸ்டார்டிங்கில் 20,000 ரூபாய்க்கு மிஷின் வாங்கி நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலே போதுமானதாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் முதலே சொன்ன மாதிரி ப்ராடக்ட் 5 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கும் பை பண்ணி பேக் ஆஃப் 3 பேக் ஆஃப் 5 நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம், சிங்கிள் பீஸும் சேல் பண்ணலாம். எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம்னு அடுத்ததாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எங்கே ரா மெட்டீரியல் ஹோல்சேலாக வாங்க முடியும்னு பார்ப்போம். இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே ப்ரௌன் கோகோனட் காயர் ஸ்க்ரப்னு சர்ச் பண்ணாலே 5 ரூபாய்க்கு ஒரு பீஸ் தவம் ட்ரேடர்ஸ் மதுரையில் சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்கள கான்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கொக்கோ காயர் நேச்சுரல் வெசல் கிளீனிங் ஸ்க்ரப்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஹரிஷ் என்டர்பிரைசஸ்னு ஒரு கம்பெனி 7 ரூபாய்க்கு ப்ரைஸ் சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. தேவைப்பட்டால் இவங்களை கான்டாக்ட் பண்ணி அப்ரோச் பண்ணிக்கலாம். இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் பண்ண விருப்பப்பட்டால் நீங்களே இந்தியா மார்ட் வெப்சைட்லேயே நிறையா செல்லர்ஸ் இருப்பாங்க, பெஸ்ட்டாக சூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ப்ராடக்ட் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் நீங்கள் டேரெக்டாக சப்ளையரை அப்ரோச் பண்ணி டேரெக்டாக விசிட் பண்ணதுக்கப்புறம் ஆர்டர் போட்டுக்கோங்க. இந்த ரெண்டு ப்ராசஸுமே பண்ண ட்ரேட் லைசன்ஸ் தேவைப்படும், ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுமே இருந்தாலே ஆன்லைன் மார்க்கெட்டிங் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். மார்க்கெட்டிங் ஐடியாஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ வரும், ப்ராஃபிட் என்னன்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் வாங்க 20,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகும். அப்புறம் நம்ம ரா மெட்டீரியல் ஸ்டார்டிங்கில் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நம்ம ரா மெட்டீரியல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு சின்ன ஃபேக்ட்ரி செட்டப் தேவைப்படும். அதுக்கு 1,00,000 ரூபா அட்வான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ரெண்ட் ஒரு 5,000 ரூபாக்குள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். ஒர்க்கர் நம்ம 2 பேர் சேலரிக்கு வச்சு பார்க்கலாம். பெர் ஹெட் 8,000 ரூபா சேலரி கொடுக்குற மாதிரி பார்த்துக்கலாம். ஓவராலாக ஸ்டார்டிங்கில் 1,00,000 இருந்தாலே தாராளமாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸுக்கு 10 ரூபா மார்ஜின் வைக்கிறப்ப இபி காஸ்ட்டு, ஒர்க்கர் சேலரி, பேக்கிங் காஸ்ட் எல்லாமே போக பீஸுக்கு 7 ரூபா ப்ராஃபிட் மார்ஜினாக நம்ம இந்த பிஸ்னஸில் நிற்கும். ஸோ 10 பேடுக்கு 70-75 ரூபா தோராயமாக ப்ராஃபிட்டாக இருக்கும். 50 பேடு நம்ம ஒரு ஷாப் வீதம் ஒரு நாளைக்கு 10 இடத்துல சப்ளை பண்ணால் கூட 500 பேடு ஒரு நாளைக்கு சேல் பண்ண முடியும். 500 பேடுக்கு அப்ராக்சிமேட்டாக 3,000-3,500 ரூபா வரைக்கும் ப்ராஃபிட் மார்ஜினாக நிற்கும். இதில் நம்ம எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி டெவலப் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டும் வேரி ஆகும். அதுக்கு மார்க்கெட்டிங் ஐடியாஸ்லாம் என்னெல்லாம் இருக்குதுன்னு அடுத்து தான் பார்க்கலாம். இந்த பிஸ்னஸில் மார்க்கெட்டிங்கும் ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆன்லைனில் பண்ணுறப்ப நம்ம மார்க்கெட்டிங் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ மாதிரியான ரீசெல்லிங் வெப்சைட்டில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் ப்ராடக்ட்டை லிஸ்ட் அவுட் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்ப ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் நல்ல ஆர்டர்ஸ் எடுத்து பெஸ்ட் ரிவ்யூவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் நினச்சே பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அதே போல் exportindia.com வெப்சைட்டில் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணுறது மூலியமாக எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸும் நமக்கு நிறையாவே வர சான்சஸ் இருக்குது. இது மாதிரி ஆன்லைன் சைட்டில் ப்ரமோஷன் பண்ணுறப்ப நமக்கு எக்கச்சக்க ஹோல்சேலர்ஸ், ரீட்டைலர்ஸ்லாம் டேரெக்டாகவே அப்ரோச் பண்ணி ப்ராடக்டாக பல்காக பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. நீங்கள் பெஸ்ட்டு ப்ரைஸ்க்கு சப்ளை பண்ணால் மட்டும் போதுமானதாகவே இருக்கும். இதே நம்ம ஆஃப்லைனில் பண்ணுறப்ப எங்கே அதிகமாக சப்ளை பண்ண முடியும்னு பார்த்தோம்னா பெட்டி ஷாப்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பஜார்லாம் அதிகமாக சப்ளை பண்ணலாம். உங்கள் ஏரியா சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 டிஸ்ட்ரிக்டை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அங்கே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பெட்டி ஷாப்ஸ், பஜார்லாம் முடிஞ்ச அளவு டேரெக்டாக அப்ரோச் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டை ஷோ பண்ணி ஆர்டர்ஸ் கேளுங்க. உங்கள் ப்ராடக்ட்டோட குவாலிட்டியும் ப்ரைஸும் ஒர்த்தாக இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ஓவர்வியூ இந்த வீடியோ பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸோட ப்ரைஸ் என்ன ரேஞ்சில் போயிட்டுருக்குன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் ப்ராசஸ்லாம் இதில் பண்ண முடியும்னு பார்த்தோம். எங்கே ரா மெட்டீரியல் வாங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் இதில் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மார்க்கெட்டிங் ஐடியாஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இவ்வளோ விஷயங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இதே போல் நம்ம சேனலில் நிறையா பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ரீசெண்டாக கூட கோகோனட் காயர் பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம், அகர்வுட் பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம், வெனிலா பீன்ஸ் பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம், பேல் ஃபார்மிங் பிஸ்னஸ் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். இது போல் ஏகப்பட்ட பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் நம்ம சேனலில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா வீடியோவும் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.